வணக்கம். டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். இன்றைக்கி ஆழ்மன பயிற்சிக்கு இந்த பேட்சில் 6 பேர் வந்திருக்கிறாங்க. அதில் கிருஷ்ணகிரி பக்கத்தில் தேன்கனிக்கோட்டை, அது பக்கத்தில் குச்சாவூர் அங்கிற ஊர்லேருந்து கணவன் மனைவி 2 பேர் வந்திருக்காங்க. அதில் சகாய சாந்தி ஒரு அம்மா டீச்சராக இருக்கிறாங்க, இந்த பயிற்சிக்கு போயிருக்கிறாங்க. பயிற்சி முடிச்சு இப்போ வர்றாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறதை இப்போ பார்ப்போம். இந்த இடத்துல ஒரு ஃபோன் ஒரு இடத்துல வச்சுருக்கோம். அந்த ஃபோன் நம்பர் 999-4672-719. நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க, 999-4672-719. அந்த ஃபோனு இங்கே எங்கேயோ இருக்குது. அந்த ஃபோனை உங்களால் எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, அந்த ஃபோன் இருக்கிற இடத்துல அந்த ஃபோனில் ஒரு பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு ஒரு வெளிச்சம் வரும், ஃபோனில் வெளிச்சம் வரும். இல்லைன்னா அந்த ஃபோனில் ஒரு வாடை வரும், அந்த வாடை உங்களை எடுத்துகிட்டு போகும். இல்லைன்னா வெளிச்சம் உங்களை எடுத்துகிட்டு போகும். அப்படியே 4 பக்கமும் இங்கேருந்தே ட்ரை பண்ணி பாருங்க. அந்த எந்த பக்கம் அந்த வெளிச்சமும் வாடையும் வருதோ அந்த பக்கம் அப்புறம் போகலாம். முதல்ல 4 பக்கம் திரும்பி பாருங்க, அந்த ஃபோன் எங்கே இருக்குது, அந்த ஃபோன்லேருந்து ஒரு வெளிச்சமோ வாடையோ வரும். ஃபோன்ல இருந்து ஒரு வெளிச்சம் வரும். அப்படி இதுல ஃபோன் இருக்கிற மாதிரி இருக்குதுங்கயா? ஃபோன் இருக்கா? ஆமாங்கயா. சொல்லுங்க. வெரி குட். ஃபோன் எப்படி அங்க ஃபோன் இருக்குது எப்படி தெரிஞ்சது? அங்க ஃபோன் இருக்குது எப்படி தெரிஞ்சது? இது ஒரு வாசம் வந்ததுங்கயா? சரி, வெரி குட். வாசம் வந்தது. கையில எடுத்துக்கிடுங்க, கையில எடுத்துக்கிடுங்க. ரைட், அப்படியே வாங்க. அந்த ஃபோன் யாருதோ அவர் கையில கொண்டாந்து கொடுங்க. சரிங்க. ஃபோனுக்குடைய சொந்தக்காரர் யாரோ அவர்கிட்ட கொண்டாந்து கொடுங்க. ரைட், வணக்கம், வாழ்த்துக்கள். அப்படியே வாங்க. அப்படியே பின்னால திரும்பி உட்காருங்க. சரி, இப்போ இந்த சொந்தக்காரர் இங்கே எங்கேயோ இருக்காருன்னு சொல்லும்போது எப்படி உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சது ஃபோன் சொந்தக்காரரை? சொல்லுங்க. இந்த ஃபோன் சொந்தக்காரர்னு என் கையில் கொண்டாந்து கொடுத்தீங்களே, என்ன அர்த்தத்தில் என் கையில் கொண்டாந்து இந்த ஃபோனை கொடுத்தீங்க? ஒரு வெளிச்சம் கிடைச்சது. சரி, வெரி குட். வெளிச்சம் கிடைச்சது. ரைட், இந்த ஃபோன் கண்டுபிடிச்சிட்டீங்க. ரைட், வாழ்த்துக்கள். நேத்து தமிழ்நாடு பூரா நீட் பரீட்சை எழுதணும். என்னுடைய சொந்தக்கார பிள்ளை திருநெல்வேலி, அந்த குழந்தை சரி, நேத்து அந்த நீட் பரீட்சை எழுதியிருக்காங்க திருநெல்வேலியில. அந்த குழந்தை பேரு மனசுல வச்சுக்கிடணும். திருநெல்வேலியில பரீட்சை எழுதுனாங்க. அந்த பிள்ளை எவ்வளவு மார்க் எடுக்கும் அது உங்ககிட்ட கேக்குறேன். அந்த மார்க் உங்களுக்கு முன்னால ஒரு போர்டுல தெரியும், இல்ல அந்த எழுத்து அந்த நம்பர்களா வரும். அந்த குழந்தை பேரு எனக்கு ஒரு எவ்வளவு மார்க் எடுப்பாங்கன்னு தோணுது சொல்லுங்க. 600 எடுப்பாங்கன்னு உங்க பார்வைக்கு 600 தெரியுது என்னம்மா? ரைட், காலையில அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா என்கிட்ட கேட்டாங்க, நான் வந்து 612 மார்க் சொல்லியிருக்கேன். என்னுடைய ஆழ்மனதுல தோணுது 612 சொல்லியிருக்கேன், நீங்க 600 சொல்லியிருக்கிறீங்க. ரைட், வாழ்த்துக்கள். மூணாவது க்வெஸ்சன், அமெரிக்காவில அமெரிக்க ஜனாதிபதியாக இப்ப இருக்கிற ஜனாதிபதி ஜோ பைடன் நிக்கிறாரு ஆளுங்கட்சி சார்புல, எதிர்கட்சி சார்புல ட்ரம்ப் நிக்கிறாரு. இந்த எலெக்ஷன் வர்ற நவம்பர் மாசம் 6 செவ்வாய்க்கிழமை நடக்குது அமெரிக்காவில்.
புரிஞ்சுக்கிடுங்க. அந்த எலெக்ஷன்ல யார் ஜெயிப்பாங்க, ஜோ பைடன் ஜெயிப்பாரா ட்ரம்ப் ஜெயிப்பாரா, எனக்கு ஏற்கனவே தோணிருச்சு. நானும் நீங்க சொன்ன பிறகு நான் சொல்றேன், இருந்தாலும் நான் இவங்களுக்கு எழுதி காட்டிடுறேன். இது யாராச்சும் ஒருத்தர் வச்சுக்கிடுங்க. ரைட், சரி. இப்போ நீங்க சொல்லுங்கம்மா. ட்ரம்புங்கயா. வாழ்த்துக்கள். சரி, ஆமாங்கயா. 9946727 19 போன் எங்கேயோ இருக்குது, அதை கண்டுபிடிங்கன்னு. ஆமாங்கயா. அது நேராக போனீங்க, அந்த ஃபோனை கண்டுபிடிச்சிங்க, அந்த சொந்தக்காரர் யாருன்னு கேட்டேன், அவங்ககிட்ட கொண்டாந்து கொடுத்துட்டீங்க. இது எப்படி உங்களுக்கு முடிஞ்சது? ஃபர்ஸ்ட்ல கண்ணை தேய்க்கும் போதுங்கயா, இந்த பக்கம் இருந்து ஏதோ ஒரு வெளிச்சம் லைட் இது பண்ண மாதிரி இருந்ததுங்கயா. சரி, அது ஒரு வெளிச்சம் உங்க நேரே தெரிஞ்சதுங்கயா. சரி, அப்போ இது பண்ணும்போது நீங்க அந்த நபர்த்த குடுத்துட்டீங்கன்னு சொன்னீங்கயா. சரி, அப்புறம்தான் உங்களுக்கு உள்ளதுன்னு தெரிஞ்சது. ரைட், இது முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது அமெரிக்க ஜனாதிபதி எலெக்ஷன்ல ரெண்டு பேர் இப்போ உள்ள ஜோ பைடன் போட்டி போடுறாரு, அவரை எதிர்த்து ட்ரம்ப் நிக்கிறாருன்னு சொன்னேன். அதை நீங்க, நான் யார் ஜெயிப்பாங்கன்னு முதல்ல எழுதி கொடுத்துட்டேன். எழுதி அந்த நான் அஞ்சு பேர் பார்வையாளர் இருக்காங்க, அவங்க கையில கொடுத்துட்டேன், அதை உங்ககிட்ட காட்டுறேன். ஏன்னா நீங்க சொன்ன பிறகு நான் சொன்னேன்னு இவங்க நினைச்சிடக்கூடாதுல்ல. இந்த அஞ்சு பேரும் அந்த அம்மா சொன்னதைத்தானே இவர் சொன்னாரு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அதனால யார் வெற்றி பெறுவாங்க அங்கிறத நான் முதல்ல எழுதி கொடுத்துட்டேன் அவங்க கிட்ட. இப்ப நீங்க அந்த ட்ரம்ப் வெற்றி பெறுவார், ஜோ பைடன் தோத்துருவார், உங்களுக்கு எப்படி தோணுனது மனசுல சொல்லுங்க. அதாவது அவர் இருக்கும்போது போர் நடந்துகிட்டே இருக்குதுங்கய்யா. சரி, யார் இருக்கும்போது? ஜோ பைடன் அவர் இருக்கும்போது சண்டை நடந்துகிட்டே இருக்கு. சண்டை நடந்துகிட்டே இருக்குதுங்கய்யா. சரி, அப்போ அதுல ஒரு மாற்றம் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். சரி, அப்போ எதிர்த்தாப்புல ஆப்போசிட்ல உள்ளவங்க வந்து ட்ரம்ப், அவங்க வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ட்ரம்ப் வந்தா போர் நடக்காது, அது நல்லா இருக்கும் உங்களுக்கு தோணுது, அப்படி நீங்க சொல்லிட்டீங்க. நீங்க சொல்றதுக்கு முன்னாடி நானே இந்த பேப்பர்ல எழுதி அவங்களுக்கு கொடுத்துட்டேன். என்ன இப்ப நீங்க அந்த ஏற்கனவே போர் நடந்துகிட்டு இருக்கு, ட்ரம்ப் வந்தா போர் நடக்காது, நிச்சயமா போர் நின்று போயிடும்னு உங்களுக்கு தோணுனது அற்புதமாக சொல்லிட்டீங்க. இந்த ஆழ்மன பயிற்சியில் இன்னைக்கு ரெண்டாவது நாள் தான், இவ்வளவு அற்புதமாக சொல்லியிருக்கிறீங்களே. நீங்கள் இங்கே படிக்க வந்ததனுடைய நோக்கம் என்ன, குறிக்கோள் என்ன, உங்களுடைய லட்சியம் என்ன, இதை வச்சு என்ன சாதிக்க போறீங்க? சரிங்க, அதாவது இங்கே ஆழ்மன பயிற்சியில் நம்ம நல்லா அவங்கள நம்ம பார்த்த உடனே சுகப்படுத்திடலாம். ஆழ்மன பயிற்சியினால் நோயை தெரிஞ்சு நோயை குணப்படுத்திடலாம். ஒண்ணு, அடுத்ததுங்க நம்முடைய எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாத்துலயுமே தோல்விங்கிறது இல்லாம இந்த தோல்விய ஒரு அனுபவமா எடுத்து வெற்றியை நோக்கி அடுத்தடுத்த ஸ்டெப், உயர்ந்த உன்னதமான நிலைக்கு போகலாம். நாம் எதிர்காலத்துல தோக்காம இருக்கிறதுக்கு எப்படி ஜெயிக்கலாம்ங்கிறது வேற என்ன தோணுது? நீங்க ஒரு ஆசிரியர், உங்களுக்கு வேற என்ன தோற்றம் அளிக்குது? இத இந்த ஆழ்மன பயிற்சி மூலமாங்கய்யா இறைவனே அடையலாம் அப்படிங்கிற ஒரு இது. இறைவனே அடையலாம், ஆழ்மனமே இறைவன் தான், இந்த இறைவனே அடையலாம். உங்க குழந்தைகளுக்கு
உங்கள் வீட்டை படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இது எந்த வழியில் பயன்படும் நினைக்கிறீங்க? குழந்தைங்க டல் ஸ்டூடெண்ட்டுங்க, அவங்களையும் எல்லா குழந்தைங்களையும் மாதிரி நல்லா ஃபர்ஸ்டான முதல் மாணவராக கொண்டு வரலாம். நீங்கள் இந்த ஆழ்மன பயிற்சி படித்ததுனால உங்கள் ஸ்கூலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரிஞ்ச படித்த மாணவர்களை, டல்லாக இருக்கிறவங்களை முதல் மாணவனாக கொண்டுட்டு வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வணக்கம், நன்றி. ஐயா, இந்த உங்கள் வீட்டம்மா, உங்கள் மனைவி இவ்வளோ அற்புதமாக ரெண்டாவது நாள் அமெரிக்கா எங்கேயோ இருக்குது, விருதுநகர் எங்கேயோ இருக்குது, இங்கேருந்து அமெரிக்க ஜனாதிபதி எலெக்ஷனில் ட்ரம்ப்பு தான் ஜெயிப்பாருன்னு சொன்னாங்களே, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப அருமையா இருக்குங்கய்யா, ஐயாவோட வழிகாட்டுதல்ல முதல் நாளே, ரெண்டாவது நாள் நீங்க இன்னைக்கு தான் சொல்லுங்க, முதல் நாளே அருமையான ரிசல்ட் வந்தது. இந்த ஆழ்மன பயிற்சி, ஆழ்மனம் தான் இறைவன் சொன்னீங்கல்ல, அந்த ஒரு அற்புதமான அந்த வார்த்தை உங்களுக்கு அந்த இறை தேடல இறைவனை நோக்கி போகும்போது இறைவனே நேர்ல வந்து நம்மளுக்கு ஒரு பயிற்சி கொடுத்து இந்த வழியாட்டுதல் பண்ண மாதிரி இருக்குது. இங்க பயணமும் இறைவனை நோக்கி தான் இருக்குது. அதன் அந்த பாதையில நம்மளை நம்பி இருக்கிற அந்த குழந்தைகள், நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு எல்லாம் ரொம்ப டாப்ல கொண்டு போக முடியும். நம்ம என்னன்னு, நாங்க வேலை பார்க்குற ஏரியா வந்து மிகவும் ஒதுக்கப்பட்ட ஏரியா, கிட்டத்தட்ட ஒரு 200 குழந்தைகள் இருக்கு, ஒரே ஒரு ஆசிரியர் தான். 200 பேருக்கு ஒரு ஆசிரியர் தான், கிட்டத்தட்ட 200 மேலே இருக்குது, ஒரே ஆசிரியர் தான், யாருமே அங்கே வந்து வேலை பார்க்க மாட்டாங்க. அதனால ரொம்ப நாள் நாங்கள் வேண்டிகிட்டே இருந்தோம், எப்படியாவது இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஐயாவை கூட உங்களை கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சிருந்தாங்க. சரி, சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிருந்தோம், அந்த குழந்தைகளுக்கு நல்ல லெவலில் வாழ்க்கையில் பெரிய லெவலில் கொண்டு போனோம். அதுக்கு மாதிரி எங்களோட அந்த ஆன்மீக பணி, சேவை பணிகள்லையும் நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு எதிர்காலத்தில் நல்ல நோயோ, உடல் நலமோ, வாழ்க்கை நலன்களையோ நல்ல முறையில் கொண்டு போய் மேலான நிலைக்கு கொண்டு போகணும்னு ஒரு ஆர்வத்தோடு தான் வந்தோம். அந்த ஆர்வம் நிறைவேறுங்கிற நம்பிக்கை நேற்றே வந்துட்டு, நேற்றே நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, அதற்கு உங்களுக்கு மிகவும் நன்றிங்க. ஐயா, கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தேன்கனிக்கோட்டைங்கிற ஒரு இன்டீரியர் கிராமத்தில் 200 மாணவர்களுக்கு ஒரு வாத்தியார் தான் இருக்கார். தேன்கனிக்கோட்டைன்னா அது பக்கத்தில் ஊர் வந்து கோடகரை. கோடகரை, சரி. அந்த இடத்துலேருந்து வந்து நிறைய ஆழ்மன பயிற்சியில் நிறைய தெரிஞ்சு ஒரு டல்லான மாணவர்களை பெரிய லெவலுக்கு கொண்டுட்டு வரணும்னு சொல்லி வந்து இந்த டைனமில் ஸ்கூலில் இந்த பயிற்சி படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் டைனமிக் பிரெயின் ஸ்கூல் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. இதை விட வேறு ஒரு பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.